ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நாம் நவராத்திரி ரெசிபி சீரீஸில் ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, நல்ல மொறு மொறுன்னு நல்ல டேஸ்டான மெதுவடை தாங்க. இது செய்கிறதுக்காக ஒரு பாத்திரத்தில் ஒரு டம்ளர் அளவுக்கு உளுந்து வந்து நான் சேர்த்துக்கிறேன். இதில் வந்து தண்ணி சேர்த்து ஒரு 3-4 டைம் நல்லா கழுவி எடுத்துகிட்டு வந்துடலாம். நல்லா சுத்தமாக கழுவி எடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து நம்ம தண்ணி சேர்த்துக்கலாங்க ஊற வைக்கிறதுக்காக. உளுந்து பார்த்திங்கன்னா குயிக்காக வந்து ஊறி வந்துடும். இப்போ பார்த்திங்கன்னா கழுவியாச்சு. இதில் தண்ணி சேர்த்து நான் வந்து ஒரு 2 மணி நேரம் போல் ஊற வச்சுக்கிறேங்க. இப்போ வந்து தட்டு போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இப்போ 2 மணி நேரத்துக்கு அப்புறமா உங்களுக்கு வந்து காட்டியிருக்கேன், உளுந்து பார்த்திங்கன்னா நல்லா வந்து ஊறி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடிச்சுட்டு இந்த மாதிரி மிக்சர் ஜாரில் வந்து நான் சேர்த்துக்கிறேங்க. நீங்கள் அதிகமாக இருந்துச்சுன்னா கிரைண்டரில் கூட நீங்கள் வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இதில் வந்து கொஞ்சமாக தண்ணி சேர்த்து பொறுமையாக நம்ம வந்து நல்லா நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாங்க. இது அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா எனக்கு ஒரு 1/2 டம்ளர் அளவு தான் தண்ணி வந்து தேவைப்பட்டுச்சு. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்து அரைச்சி இந்த மாதிரி ஒரு அகலமான பாத்திரத்தில் வந்து சேர்த்துடலாம். மிக்சியில் அரைச்சதுனால இந்த மாவு பார்த்திங்கன்னா நல்லா சூடாக வந்து இருக்குங்க. உடனே நம்ம வந்து மெதுவடை போட்டோன்னா மெதுவடை வந்து நல்லா சாஃப்டாக இருக்காது. அதனால் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருக்கலாங்க. ஒரு 3-5 நிமிஷம் வரைக்கும் இந்த மாதிரி நல்லா கலந்து கொடுத்துட்டே இருந்தோம்னா மாவு பார்த்திங்கன்னா நல்லா சாஃப்டாக நல்லா பொது பொதுன்னு நமக்கு வந்து கிடைக்குங்க. மெதுவடையும் நல்லா வந்து கிறிஸ்பியாகவும் உள்ள நல்லா சாஃப்டாகவும் கிடைக்கும். நல்லா கலந்த மாவை ஒரு 5 நிமிஷம் ரெஸ்ட்டு கொடுத்ததுக்கப்புறமா இதில் வந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவை சேர்த்து நல்லா கலந்து எடுத்துக்கலாம். அரிசி மாவு சேர்க்கும்போது உளுந்து வடை பார்த்திங்கன்னா நல்லா கிறிஸ்பியாக கிடைக்குங்க. இப்போ வந்து நல்லா கலந்தாச்சு. இதில் வந்து ஒரு பெரிய வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணது வந்து சேர்த்துக்கலாம். அடுத்ததாக காரத்துக்காக 2 பச்சை மிளகாய். அடுத்ததாக கொஞ்சம் போல் கருவேப்பிலை வந்து சேர்த்துக்கிறேங்க. நல்லா பொடியாக கட் பண்ணிவிட்டு சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா கொஞ்சமாக வந்து கொத்தமல்லி தழை. நெக்ஸ்ட்டு ஒரு 10 மிளகு போல் 1/5 இடிச்சுட்டு சேர்த்துருக்கேன். டேஸ்ட்டுக்காக 1/2 டீஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துட்டு நல்லா வந்து கலந்து எடுத்துக்கலாம். மாவு அரைக்கும்போது நல்லா கவனமாக நல்லா கெட்டியாக அரைச்சிக்கணுங்க. நீங்கள் தண்ணியாக அரைச்சிட்டிங்கன்னா நமக்கு வந்து வடை போடும்போது எண்ணெய் வந்து குடிச்சிரும். மாவு வந்து கொஞ்சம் லூஸாக இருக்குதுன்னு நினச்சிங்கன்னா 1 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு வந்து நீங்கள் சேர்த்துக்கலாம். எனக்கு பார்த்திங்கன்னா 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவே கரெக்டாக இருக்குதுங்க. கையில் வந்து கொஞ்சமாக தண்ணியை நினச்சிட்டு நீங்கள் வந்து உருண்டை பிடிச்சிங்கன்னா நமக்கு வந்து உளுந்து மாவு வந்து கையில் ஒட்டாது. அவ்வளோதான், இந்த மாதிரி சென்டரில் வந்து நம்ம வந்து ஓட்டை போட்டுற வேண்டியது தான். இதை வந்து நீங்கள் அப்படியே வந்து எண்ணெயில் வந்து போட்டுடலாம். சப்போஸ் உங்களுக்கு வந்து இந்த மாதிரி கையில் எடுத்து போடுறதுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துகிட்டு பின்னாடி வந்து தண்ணி வந்து நினச்சிக்கோங்க. அதில் வந்து நம்ம ரெடி பண்ண உருண்டையை வந்து நீங்கள் வந்து அதில் வச்சு நல்லா இந்த மாதிரி தட்டிட்டு சென்டரில் வந்து நீங்கள் வந்து ஓட்டை போட்டுடலாங்க. போட்டுட்டு இந்த பாத்திரத்தை வந்து நீங்கள் எண்ணெயில் வந்து கவிழ்த்துனீங்கன்னா உங்களுக்கு வந்து பாத்திரத்துலேருந்து மாவு வந்து தனியாக வந்து பிரிஞ்சு வந்துடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி கூட நீங்கள் வந்து போட்டுக்கலாம். நீங்கள் வந்து எண்ணெய் வந்து நல்லா காஞ்சதுக்கப்புறமா இந்த மாதிரி எண்ணெயில் வந்து வச்சுட்டு சும்மா ஒரு ஷேக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து விழுந்துடும். நல்லா பொறுமையாக மீடியம் ஃப்ளேம்லேயே வேக வச்சு எடுத்துக்கலாங்க. நான் வந்து சின்னதாக பாத்திரம் வந்து எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து சின்னதாக தட்டு கூட நீங்கள் வந்து எடுத்துக்கலாங்க. அவ்வளோதான், நல்லா செவந்து வந்துருச்சு. சத்தெல்லாம் அடங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து எடுத்துடலாம். மீதம் இருக்கிறத நான் இந்த மாதிரி கையிலேயே வந்து தட்டி வந்து போட்டுக்கிறேங்க. இதையும் மீடியம் ஃப்ளேம்லேயே பொறுமையாக நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா கோல்டன் ப்ரௌன் வந்ததுக்கப்புறமா எடுத்துக்கணுங்க. அவ்வளோதாங்க, நல்லா வெந்துருச்சு, நம்ம வந்து எடுத்துடலாம். நல்லா சூப்பராக மொறு மொறுன்னு நமக்கு மெதுவடை வந்து ரெடி ஆயாச்சு. வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.